ஜெனரல் என்ட்ரிஸ் ரூல்ஸில் எக்ஸசைஸ் 8 ஃபஸ்ட் என்ட்ரி பார்க்க போகிறோம். கமன்ஸ் பிஸ்னஸ் வித் குட்ஸ் ஃபார் 40,000. இந்த என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. நாமினல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட். அதனுடைய ரூல், நாமினல் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் ஆல் இன்கம். ரியல் அக்கௌண்ட்க்கு டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். மோஸ்ட்லி ஆல் அசட்ஸ் டெபிட்டில் இருக்கும். பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். டெட்டாரும் பேங்க்கும் டெபிட் சைடில் வரும், கிரெடிட்டார் அண்ட் கேபிட்டல் கிரெடிட் சைடில் வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கமன்ஸ் பிஸ்னஸ் வித் குட்ஸ் ஃபார் 40,000, ஒரு 3-4 கேள்வி கேட்கணும். ஹூ கமன்ஸ் பிஸ்னஸ்? சசிகுமார். அப்போ என்ன அக்கௌண்ட்டை வருது? பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்னா வெதர் ரிசீவர் ஆர் கிவர்னு பார்க்கணும். கிவர், ஏன்னா அவர் தான் குட்ஸ் கொடுத்துருக்கார், கரெக்டா? தென் டெபிட் ஆர் கிரெடிட்? கிரெடிட். ஓகே, இது கொஞ்சம் லாங் ரூட்டாக இருக்கும், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா மிஸ்டேக்கே வராது. அதே மாதிரி வாட் இ ப்ராட் இன் குட்ஸ், குட்ஸ் என்ன அக்கௌண்ட்? ரியல் அக்கௌண்ட். அப்போ வெதர் கம்மின் ஆர் கோஸ் அவுட்னா இட் கம்ஸ் இன், கரெக்டா? உள்ளே வந்திருக்கு. அப்போ தென் டெபிட் ஆர் கிரெடிட்னா டெபிட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் வந்துருக்கு. ஸோ ஜெனரல் வந்து குட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட், 40,000 ருபீஸ் போட்டுட்டு குட்ஸ் ப்ராட் இன் பை சசிகுமார்னு போட்டுருங்க. இது பேர் நரேஷன்னு பேர், சரியா? தேங்க்யூ.